ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம் 1927 வந்து மெட்ராஸ் மிஷன் வந்திருக்கும். அதில் சைமன் கமிஷனை மாய்க்கட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இந்து மகாசபா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா பாய்க்கட் பண்ண ஒத்துருந்துருப்பாங்க. அப்புறம் 28-29 செஷன்லாம் நடக்குது. இந்த சமயத்தில் தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸாக நடக்குது. ஆனால் பிரச்சனை என்ன, இப்போ காங்கிரஸ் பாய்க்கட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எதுக்கு சைமன் கமிஷன் வச்சாங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேட் பண்ணாங்கிறது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் யாருமே கலந்துக்கல. ஸோ பார்த்தோன்னா ஆனால் இவர் மட்டும் கலந்துக்கிறாரு, யாரும் அம்பேத்கர் மட்டும் எல்லா காங்கிரஸும் கலந்துக்கிறாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவர் வந்து ஒரு குறிக்கோளில் தான் கலந்துக்கிறாரு, செப்பரேட் எலக்டோரேட் எதிர்பார்க்குறாரு. ஸோ அது ஒன்று முக்கியமானது. ஸோ நெகோசியேஷன் வித் காங்கிரஸ் வேறு ஸ்டார்டட். ஸோ இப்போ தான் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் யாருமே கலந்துக்கல. அப்போ வந்து கலந்துக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியும் இருவனும் ஒரு பேக்டை ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எப்போ மார்ச் 5, 1931 போட்டுக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லணும், காந்தி இர்வின் பேக்ட். இது மூலமாக என்னென்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து நாங்கள் வந்து இது பண்ண வச்சுறோம், எண்டு கொண்டு வந்துடுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணாங்கலாம் விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து காந்தி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஒத்துக்கிறார். ஓகேங்களா, காந்தி வந்து என்னென்னா ஜனவரி 1931 என்ன பண்ணுறாருன்னா ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடியே காந்தி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. 1931 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இர்வின் ஒப்பந்தத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான லீடர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அவரும் காந்தி என்ன சொல்கிறாருன்னா சத்தியாகிரக கேம்பெயினை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக என்னன்னா டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ ஹட் பின் ஜெயின் அப்படின்னு ரிலீஸ்ட். ஓகேங்களா, ஸோ அக்ரி பண்ணிக்கிறார் இர்வின் அக்ரின் ஒப்பந்த. இதுதான் வந்து என்னென்னா காந்தி இர்வின் பேக்ட். ஸோ செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாரு எங்க சேம் இயர் 1931 வந்து என்ன பண்ணுறாருன்னா காந்தி வந்து அட்டன் பண்ணுறாரு. இது வந்து காங்கிரஸும் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டிசிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது காந்தி இர்வின் பேக்டை வந்து ஒப்பந்தத்தை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ வந்து சால்ட் வந்து கன்செப்ஷன் அவங்க கன்செப்ஷன் பண்ணுறதுக்காக சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் ஒத்துக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து சால்ட் வந்து உங்கள் கன்செப்ஷனுக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்குது. அப்புறம் என்ன சொல்லணும், பொலிட்டிக்கல் பிரிசனரை ரிலீஸ் பண்ணுறேன், அதாவது வயலன்ஸில் இன்வால்வ் ஆகாத பொலிட்டிக்கல் பிரிசனரை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து லிக்வருக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபாரின் குளோத் அகேன்ஸ்டாகவும் நீங்கள் வந்து போராடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்லலாம்னா பகவத்சிங் வந்து இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், சாண்டர்ஸை கொண்டிருப்பார், அப்புறம் வந்து சென்ட்ரல் பார்லிமெண்ட்லேயும் குண்டு தூக்கி போட்டிருந்துருப்பார் பிகே தத்தோட. ஆனால் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களாம் ரிலீஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டெத் சென்டென்ஸை நாங்கள் குறைக்க முடியாதுன்ட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா சில டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாரு. என்னென்னா அந்த டிமாண்ட்ஸ் எதுவுமே ஏற்றுக்கல, அவங்க வந்து எதுவுமே ஏற்றுக்கல. இதனால் வந்து என்னதுன்னா காங்கிரஸ் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து ரினியூ பண்ணியிருந்திருப்பாங்க. பெசன்ஸ் அங்கங்கே புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது திருப்பியும். ஸோ வந்து அந்த காந்தி இர்வின் பேக்ட் வந்து நிறுத்துறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர்னால திருப்பியும் வந்து ரிவைவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கங்கே புரட்சி வந்து பெசன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கீ லீடர்ஸ் வந்து எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறாங்க, கான் அப்துல் காஃபர் கான் நேருவும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, காந்தியும் அரெஸ்ட் பண்ணியிருந்துடுறாங்க, காங்கிரஸும் பேன் பண்ணப்படுது இந்த சமயத்தில். ஸோ மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணாகுது. அப்புறம் வந்து என்னென்னா அஃபிஷியலாக மே 1933 வந்து சஸ்பெண்ட் ஆகுது, விட்ரா எப்போ ஆகுதுன்னா மே 1934. ஸோ மே 1933 அஃபிஷியலாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விட்ரான் எப்போ பண்ணுறாங்கன்னா மே 1934 பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா அம்பேத்கர் பற்றி பார்க்க போகிறோம், அவரோட செப்பரேட் எலக்ட்ரல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக யார் இவர் தான் கொண்டு வர்றாரு செப்பரேட் எலக்ட்ரல் கான்செப்ட். இவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஒரு அன்டச்சபிள்ங்கிற ஒரு கேஸ்ட்டை வந்து என்னென்னா மகாருங்கிற ஒரு சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு கேஸ்ட்டை வந்து பிறக்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டாக மெட்ரிகுலேட் பண்ணுறாரு. அதே சமயத்தில் அதோட நிறுத்தலை, மெட்ரிகுலேஷன் பண்ணுறதோடு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிராஜுவேட் ஆகிறாரு. அந்த காலத்தில் கிராஜுவேஷன் வாங்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அவர் பண்ணுறாரு. எல்பின்ஸ்டன் காலேஜில் வந்து 1912 வந்து இது பண்ணுறாரு. இவர் யூஎஸ் போகிறாரு, அவர் கொடுக்குற மரியாதைலாம் அவர் வந்து நமக்கு வந்து மக்களுக்கும் இது கிடைக்கணும், அவர் அன்டச்சபிள்லாம் உள்ள அவர் கேஸ்ட்டுக்கும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து அங்கே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டாக்டரேட் டிகிரி எங்கே முடிக்கிறாருன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் முடிக்கிறாரு. இது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா லண்டன் திரும்பியும் போய் என்ன பண்ணுறாருன்னா லாவும் படிக்கிறாரு எக்கனாமிக்ஸும் படிக்கிறாரு. ஸோ எல்ஃபின்ஸ்டோன் காலேஜில் கிராஜுவேஷன் நடக்கிறாரு, கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. அப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டாக்டரேட் எங்கே முடிக்கிறோம்னா கொலம்பியாவில் முடிக்கிறார். அப்புறம் லண்டனில் போய் லாம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறார். ஸோ வெளிநாட்டில் கடத்த அந்த மரியாதை அது வந்து இந்தியன்ஸில் வந்து கிடைக்கலங்கிற ஒரு இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரல் கேட்குறாரு.
அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ 1916 என்ன பண்ணியிருப்பாருனா, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பார் கேஸ்ட் இன் இந்தியா. 1916 வந்து என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் அசோசியே கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா கேஸ்ட் இன் இந்தியான்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பார். லேட்டராக வந்து அது இந்தியன் ஆன்டிக்ரைங்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ தான் வந்து டேலண்ட்லாம் சர்ச் பண்ணியிருந்திருப்பாங்க டவுன் ரோடெல்லாம். அப்போ இவரை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, சவுத் பாரா ஃப்ரான்சைஸ் கம்யூனிட்டியோட இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்போ தான் ஃபஸ்ட் தடவையாக இவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது, எங்களுக்கு தனித்தகுதி கொடுத்துருங்க, அதாவது அன்டச்சபிள் கிட்டே வந்து தனித்தகுதி. இவரோட வாதம் என்னென்னா, இப்போ தனித்தொகுதி வந்து இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனாக கொடுத்தாங்கன்னா அது வந்து நான் அன்டச்சபிளை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கப்படும். அதாவது இவங்க வந்து அவங்க கட்டுப்பாடுக்கு வந்துடுவாங்க, எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருங்க, நாங்கள் அதிலே போராடிக்கிறோம் அப்படின்லாம் பேசுவார் அவர். ஆனால் வந்து காந்தி இந்த சமயத்தில் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா தனி தொகுதினா வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பார். இதனால் வந்து வந்து என்னென்னா கைவிடப்படும். அது எப்படி பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா மூக் நாயக்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, லீடர் ஆஃப் த டம். அப்புறம் பாங்கரிஷி இத்தாகர்ணி சபா அப்படின்னு வந்து அசோசியேஷன் ஆஃப் த எக்ஸ்க்ளூடர் வந்து ஒரு அசோசியேஷன் உருவாக்கி இருந்திருப்பார். ஸோ மகாத் சத்தியகிரகம் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். எதுக்குன்னா சிவில் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பப்ளிக் டேங்க்ஸும் வெல்ஸுக்கும் வந்து என்னென்னா புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அது வந்து லான்ச் பண்ணியிருப்பார். அம்பேத்கர் வந்து அதே சமயத்தில் டேரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்திருப்பார். ஐஎன்சியும் சரி இவங்களும் சரி டேரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்திருப்பார். ஸோ மகத் சத்தியகிரகம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருனா மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு மகத் சத்தியகிரகம். ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸும் காந்தியும் வந்து என்னென்னா செப்பரேட் ரிலேட்டட் வந்து ஒரே பண்ணியிருப்பார். இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முன்னாடியே வந்து பேசியிருந்திருப்பாங்க காந்தியும் அம்பேத்கரும் பேசியிருந்திருப்பாங்க. ஒத்துக்க மாட்டார் அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டார். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் வந்து என்னென்னா ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். இதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க இதிலே விட்டுருவாங்க, அதாவது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுவே வந்து விட்டுருவாங்க. பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டானல் என்ன பண்ணியிருப்பார் ஆகஸ்ட் 1932 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்யூனல் அவார்ட் என்னது கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தி கேட்டால் செப்பரேட் ரெண்டு கிடச்சிரும். சரி இதோட வந்து அப்செட் ஆகி என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவார். இதனால் காந்திக்கும் அம்பேத்கரும் வந்து ஒரு பூனை ஒப்பந்தம் வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. காந்திக்கும் அம்பேத்கரும் நான் இடையே வந்து ஒரு பூனா ஒப்பந்தம் வந்து இது பண்ணியிருந்திருக்கோம். அதுதான் வந்து என்னென்னா இது இந்த பூனா பேக்ட் ஓகேங்களா. பூனா பேக்ட் எப்படின்னா 1932 வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா காந்தி வந்து இந்த சமயத்தில் வந்து ஜெயிலில் இருந்திருப்பார். இவருக்கு பதிலாக ஏன் சைன் போட்டிருப்பானா மதன் மோகன் மாளவியா போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறதா ரிசர்வேஷன் ஒத்துப்பார் காந்தி வந்து ஒத்துப்பார். பூனா பேக்ட் படி அவர் சைன் போட்ட மாதிரி என்னென்னா இந்த இதை செப்பரேட் கான்செப்ட் டோட்டலாக இது பண்ணிவிட்டு பூனா ஒப்பந்தபடி ரிசர்வேஷனுக்கு ஒத்துப்பார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி எப்போ ஆரம்பிப்பார்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிப்பார் 1937. அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் வந்து 1942 ஆரம்பிப்பார். ஸோ இது மூலமாக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியாக போட்டிருப்பாங்க 1942. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா லேட்டராக வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒரு மினிஸ்டர் இந்த வைஸ்ராய் கேபினட்டாக போட்டிருந்துருப்பாங்க. அப்புறம் போக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சேர்மனாக போட்டிருப்பாங்க டிராஃப்ட் கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாகவே போட்டிருப்பாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் இது பண்ணுறதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரு கேபினெட்டில் ஒரு மெம்பராகவே இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னா நமக்கு இப்போவும் தெரியும் அது அம்பேத்கர்னா. ஸோ அவர் வந்து போராடி தான் வாங்கியிருக்காருன்னு தெரியுது. ஸோ கடைசி வரைக்கும் போராடி இருக்கார் அவர் இதுக்காக அவர் கேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அன்டச்சபிள்ஸுங்கிற எல்லா கேஸ்ட்டுக்காகவும் போராடி இருக்காரு ஏன்னா. ஸோ இதை வந்து அம்பேத்கர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் சிம்பிளாக கேட்கணும் அப்படி கேட்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னா என்ன புக்கு இது பண்ணார் கேஸ்ட்டை பற்றி என்ன புக்கு எழுதினாருன்னா கேஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு எழுதிப்பார். 1916 எழுதினார். அப்புறம் அவரை பற்றி லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் எல்ஃபன்ஸ்டன் காலேஜில் வந்து இதாகிறாரு. அவர் போஸ்ட் கிராஜுவேட் எங்கே வாங்குறாரு. அப்புறம் மூக் நாயக்னு ஒரு பத்திரிக்கை வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் மகாரிஷி இத்தாகர்ணி சபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. மகாரிஷி திகரகமும் ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தாச்சு. அப்புறம் பூனா பேக்ட்
அப்புறம் ஆகஸ்ட் இது கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்டோனால் அனௌன்ஸ் பண்ணுறாரு.